நெய் மைசூர் பாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலை மாவு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாவு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 1 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சு. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கண்டினியூஸாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இன்னும் 1 கப் நெய் எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கண்டினியூஸாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக எல்லா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் ஒட்டாமல் வருது, இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பிளேட் ஆர் மோல்டு எடுத்துக்கோங்க, அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் இந்த மைசூர் பாக் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அடுத்து இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான நெய் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.